வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லார் வீட்லேயும் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு தவறு, அதனால் ஏற்படக்கூடிய தரித்திரம். எல்லார் வீட்லேயுமே அதை செய்கிறோம், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தரித்திரம். அது நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இதெல்லாம் பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக நம்ம வந்து வழக்கமான ஒரு விஷயம்தான், அன்னத்துக்கு மரியாதை அளித்து, அன்னம்னா சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து தரையில் அமர்ந்து சாப்பிடுவது சிறப்பு. தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க. உடம்பு முடியாதவங்க, வயதானவர்களோ, இல்லை கால் பிரச்சனை இருக்கிறவங்க சேரில் டைனிங் டேபிளெலாம் உட்காந்து சாப்பிடுங்க. ஆனால் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய உடம்பு உங்களுக்கெல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்லான்னா கீழே உட்காந்து சாப்பிடுங்க. குழந்தைங்களையும் கீழே உட்காந்து சாப்பிட பழகி கொடுங்க. தரையில் அமர்ந்து சாப்பிடுவது அன்னம் மரியாதை, அன்னத்துக்கு கொடுக்கக்கூடிய பெரிய மரியாதை. அதை செய்யுங்க, குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீடியோக்குள்ளே வருவோம். பொதுவாக வந்து கஷ்டகாலமும் தரித்திர காலத்தையும் இனம் புரியாத தரித்திரம், தரித்திரத்தில் நிறைய 108 ரகம் இருக்குது, அதில் இனம் புரியாத தரித்திரம், அமானுஷ தரித்திரம் கூட சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா, கிரகநிலைகள் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க, நேரங்காலம்னு சொல்லுவோம், ஜாதகத்தை எடுத்துக்குவோம், கர்மா, இதெல்லாம் இருந்தாலும் நாமளே சில விஷயங்களை உருவாக்கிக்கிறதுனால ஏற்படக்கூடியது தான். அதில் மிக மிக முக்கிய பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா, பால் காய்ச்சும்போது அந்த பால் பொங்கி அந்த அடுப்பெல்லாம் சுற்றி ஊற்றிக்கிட்டு இருந்தால், அதாவது பால் பொங்கி ஊற்றுது இல்லையா, அப்படி இருந்தால் அது அமானுஷ்ய தரித்திரத்தை கொடுக்கும். இதுதான்லாம் கிடையாது, ஏதோ ஒன்று நம்மளை சங்கடப்படுத்தும். குடும்பத்தில் தரித்திரத்தை உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு எதுக்கு இருக்குன்னா, பால் பொங்கி வழிஞ்சி ஊற்றினாலுமே தரித்திரம் உடனே பிடிக்கும். உப்பு கரைசல் தண்ணியை கீழே ஊற்றிட்டோம், நமக்கு தெரியாமல் ஊற்றிட்டோம், காலில் அது பட்டாலும் இதே தான். ஆனால் உப்பு கரைசல் தண்ணியை நம்ம ஏன் செய்ய போகிறோம்னு கேட்கலாம், அதுக்கு தனியாக பேசுகிறேன் நான். அதனால் பால் பொங்கிறது, பால் தானாக கீழே கொட்டுறது, நம்ம நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வைக்கும்போது பால் கொட்டும் கொஞ்சம், அப்படி இருந்தாலும் அது தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது தான். பால் கை தவறி கீழே விழுந்தாலும் அமானுஷ தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது தான். இதெல்லாம் கூட கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதிகம் எதுன்னா பால் பொங்கி கீழே கொட்டுறது தான். அதாவது பால் பொங்கி எப்போ கீழே கொட்டலாம் அப்படின்னு இருக்குது ஒரு விஷயம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பால் பொங்கி கீழே வந்து வழிஞ்சி அது தீஞ்சி, சில இதெல்லாம் தீஞ்சி போகும் பாருங்கள், இது அந்த ஸ்டவ்லெல்லாம் பட்டு அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். சில பேர் பாலை வச்சுட்டு நம்ம டிவியிலேயே கவனம் செலுத்திட்டு இருப்போம், அப்புறம் பார்த்தா அந்த பால் பொங்கி விழுந்தது மட்டும் இல்லாமல் பாத்திரத்திலலாம் பிடிச்சி தீஞ்சி போயிடும். அதெல்லாம் மிக கொடுமையான அமானுஷ சக்தியை கொடுத்துரும். எப்படின்னா, அசுப தேவதைகள்னு இருக்கு இல்லையா, எப்படி சுப தேவதைகள்லாம் அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குமோ, அது மாதிரி அசுப தேவதைகளும் சுற்றிக்கிட்டு இருக்கும். ரோட்டில் பாருங்கள், நல்ல நாய், நல்ல ஒரு பாசமாக பழகிற நாயும் இருக்கும், வெறி பிடிச்ச நாயும் ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். அது யார் போனாலும் கையை கடிக்க தான் வரும், குலைக்கிறத விட கடிக்க வந்துடும். இது மாதிரி அசுப தேவதைகளுக்கு எப்படின்னா, அந்த பால் பொங்கி கீழே விழிஞ்ச இடம் உடனே வரும். அது பால் பொங்கி தீஞ்சி போகிற அந்த வாடைக்கு உடனே அசுப தேவதைகள் உள்ளே வந்துடும். உடனே அது அது சுற்றிக்கிட்டே இருக்கும், சட்டுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டால் தரித்திரம் முடிச்சுதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த பாலை பொங்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க. நாம் அதெல்லாம் கேட்டுவிட்டால் நம்ம நல்லா ஆகிடுவோம் இல்லையா, அதனால் கேட்காம பாலை பொங்க விடுறது நம்மளுடைய வழக்கமாக வச்சுருக்குறோம். பல குடும்பத்தில் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு, ஏன் உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், நீங்கள் கூட அந்த மாதிரி பொங்க விடலாம். இப்படி ஒரே ஒரு முறை மட்டும்தான் பால் பொங்கி கீழே வரணும்னு நம்ம நினைப்போம், வரணும். அது எதுன்னா, வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் பால் பொங்கணும், பால் பொங்கி வழிஞ்சி போகணும். எப்படின்னா, அந்த குடும்பத்தில் வீடு நமக்கு வந்து அந்த வீடு பூரா பாலாக பொங்கணும். அதாவது பால் அப்படின்னாலுமே அது நம்ம வெறும்னு குடிக்கிற பால் அப்படின்னு இல்லை, செல்வத்தை குறிக்கக்கூடியது தான் பால், உயிரை காக்கக்கூடியது தான் பால், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் பால். இப்படி வந்து இந்த பாலுக்காக எப்படி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 வரமுறைகளை கொடுக்குறாங்க. அந்த பால்னால் ஏற்படக்கூடிய நன்மைகள், நான் சொல்கிறது மெடிக்கலாக இல்லை, நம்ம ஆன்மீக ரீதியில் சொல்லக்கூடிய விஷயங்களே அத்தனை இருக்குது. அந்த பாலுக்கு அப்பேற்பட்ட சக்தி, அதனால் அந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பால் வழிஞ்சி கீழே போகணும். அன்றைக்கி ஒரு நாள் தான், மற்ற நாட்கள் கிடையாது. நிறைய வீட்டில் தினம் தினம் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு இருக்கிறோம் பாலை வழியை விட்டு, ஆனால் மற்ற நாட்கள் செய்வது அது தரித்திரத்தை குறிக்கக்கூடியதாகிடும். கிரகப்பிரவேசம் வழியும் போது மட்டும்தான் யோகத்தை கொடுக்கக்கூடியதாகும். ஏன் அப்படின்னா, நாம் கிட்ட நின்று அதுக்கு வீடு கிரகப்பிரவேசத்துக்குன்னு வாத்தியார்கள் வந்து நாங்கள்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணி வைக்கிறோம்,
வாதியார்கள் பண்ணுவாங்க. அந்த மந்திர விஷயங்கள், அடுத்தது அக்னியை எடுத்துன்னு வந்த ஒரு விதம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பக்கத்திலே இருந்து அந்த பால் பொங்கி வரக்கூடிய காட்சி பார்த்து பண்ணக்கூடிய ஒரு தெய்வீகமாக கற்பூர ஆராத்தி காட்டுறோம். இதெல்லாம் சேரும்போது தரித்திரத்தை கொடுக்கலை. சராசரியாக பொங்கி விழுந்துன்னா தரித்திரத்தை கொடுத்துரும். அதனால் பால் பொங்குதல், பால் பொங்கி கீழே விழுற மாதிரி பண்ணாதீங்க. சரி, இப்போ அப்படி பண்ணிட்டோம், என்ன பண்ணலாம்? நமக்கு தெரியல, கவனக்குறைவாக இருந்துட்டோம்னா பரவாயில்ல, டிவியே பார்த்துக்கின்னு ஃபோனை பேசின்னு விட்டுட்டோம்னாலும் தரித்திரத்தை கூட இப்போ என்ன பண்ணலாம்? உடனடியாக தொடச்சி உப்பு கரைசல், உப்பு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அந்த இடத்துல மொழிகி விட்டுடுங்க. விட்டால் உடனடியாக அதுக்கு ஒரு சொல்யூஷன். ஆனால் அதுக்குன்னு இப்போ தயாராகிடாதீங்க. ஓகே, இனிமேல் வந்து எப்படினாலும் ஊற்றினாலும் உடனே ஆல்டர்னேட் ஒன்று இருக்குன்னு, இது இதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம், குருஜி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவசியத்துக்கு இதை பயன்படுத்துங்க. பண்ணால் இந்த பால் பொங்குதல்னால் ஏற்பட்டக்கூடிய கடுமையான அந்த தரித்திரம்ங்கிறது சரியாகும். அதனால் பால் பொங்க விடாதீங்க, பாலை கீழே கொட்டாதீங்க. அதே மாதிரி கடைசியில் பாத்திரத்தில் இந்த பொங்கிய பால் நம்ம காய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொண்டு பால் இருக்கும், அதை தூக்கி அப்படி கொட்டிடுவோம். அப்படி கொட்டக்கூடாது, தண்ணி கலந்து கீழே கொட்டணும். பொதுவே தண்ணி கலந்த பால் தான் வச்சுங்க, இருந்தாலும் கடைசியில் இந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிற இதை அப்படியே அலம்பப்படக்கூடாது. அமிர்தம்னு சொல்லப்படுறது எதுன்னா பால் தான் அமிர்தம்னு சொல்லப்படுறோம். அதில் பெரிய அமிர்தம் எதுன்னா தாய்ப்பாலை வந்து, அதுதான் அமிர்தம், சிறந்த அமிர்தம். உலகத்திலேயே ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படின்னா தாய்ப்பாலை சொல்லுவாங்க. பால் வகைகளை பசும்பால், இன்றைக்கி எல்லாம் பால் நிறைய வந்துடுது, இதெல்லாம் அமிர்தம்னு சொல்லப்படுறது. அமிர்தம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த திரவியம்னு சொல்கிறது, உயர்ந்த உயர் ரகமான ஒரு விஷயத்தை தான் அமிர்தம்னு சொல்லுவோம். அதாவது தண்ணி வடிவில் இருக்கக்கூடியது அந்த அமிர்தம் தான், பாலை தான் முதல்ல குறிப்பிடுறாங்க. அப்புறம் வேறு சில விஷயத்துக்கெலாம் வருது, மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பாலுக்கு கூட அமிர்தம்னு சொல்லப்படுறதெல்லாம் உண்டு. ஆனால் பிரதானமாக பாலை சொல்கிறோம். அதனால் அப்பேற்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த, ஏன்னா லக்ஷ்மியும் இவரும் வந்து பால் கடலில் இருக்கிறதா சொல்கிறோம். அப்போ கடல்லையே பால் கடலுங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு ரகமாக காட்டப்படுறது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை பொங்க விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு கவனக்குறைவை கொண்டாந்து நமக்கு சங்கடப்பட்டுக்க கூடாது. அதனால் தரித்திரம் குறையும். நமக்கு நடக்கக்கூடிய நிறைய தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், சண்டை சச்சரவுக்கெல்லாம் காரணம் அதிகமாக நம்மளே தான். அதில் இந்த பாலை பொங்க விடுறதுலேயும் ஒரு காரணம் வருது. அதனால் இனிமேல் பாலை பொங்க விடாதீங்க, மனசை பொங்க விடுங்க, சந்தோஷத்தை அதிகப்படுத்துங்க. கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் பால் பொங்குதலை செய்யுங்க, மீதி நாட்கள் செய்யாதீங்க. செய்துட்டால் நான் சொன்ன ஆல்டர்னேட்டர் செய்து உடனடியாக அதை சாந்தி செய்துருங்க. நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.